டுவெல்த் முடித்தேன் இன்ஜினியரிங். நம்ம எல்லோரும் வந்து ஏன் இன்ஜினியரிங் சேர்றோம் தெரியாமல் சேர்ந்த நிறைய பேர் இங்கே. எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கீங்கன்னு தெரில, அதாவது எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரில. உண்மையிலே நானும் அப்படி தான் சேர்ந்தேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் இன்ஜினியரிங் சேர்றாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் சேர்றேன், இன்ஜினியரிங் சேர்றேன், ஏ இன்ஜினியரிங் ஓகே நம்மளும் இன்ஜினியரிங் சேரலாம். எந்த கோர்ஸ்? மெக்கானிக்கல். அங்கே பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. ஓகே அப்படியா? ஓ அப்போ வேறு ஏதாவது அப்படின்னு அந்த மாதிரி. நம்மளுக்கு என்ன இன்ஜினியரிங்னு ஒரு டுவெல்த்து முடித்த பசங்க, ஏன்னா நம்ம இங்கே வந்து படிக்கிறப்ப என்ன ஆகணும்னு யாரும் சொல்கிறது இல்லை. அதாவது என்ன ஆகணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அவங்க வீட்டிலே சொல்லிடுறாங்க, நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ லாயர் ஆகணும். நம்ம என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும்னு நிறைய பேர் கேட்குறதே இல்லை. பட் எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அப்போ நான் சுற்றி இருக்கவங்களை பார்த்தேன், எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆ நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரிப்ளி கேட்கவே கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிப்ளி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ட்ரிப்ளி சூப்பராக இருக்கே, ட்ரீ ரைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரிப்ளி அப்படின்னு செலக்ட் பண்ணி முட்டாள்தனமாக, அதாவது அதெல்லாம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணேன். ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்த இங்கே இருக்கும் நிறைய பேரை போல தான் நானும். ஆனால் இல்லை தெரில, இங்கே எல்லோரும் உண்மையிலே பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு முட்டாள் மாணவனாக தான் போய் சேர்ந்தேன். பட் சேர்ந்து முதல் 2 வருஷம் நம்மளெல்லாம் பயங்கரமாக மிஸ்கைட் பண்ணுவாங்க. ஏ கட்டை அடித்தா தான்டா கெத்து, ஏ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா தான் கெத்து, எதுக்கு கிளாஸ் கவனிக்கணும், நம்மலாம் ஃபைனலாக பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு தப்பாக கைட் பண்ணுற நிறைய பேர் தான். அப்போ தான் இட்ஸ் த நியூ கூல் அப்படிம்பாங்க. பட் 2 வருஷம் கழிச்சு தான் வந்து எனக்கே புரியுது, வந்துட்டு கட்டடிச்சு வெளில போன நிறைய சீனியர்ஸை பார்த்தேன், எல்லாம் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ 4 வருஷம் விட்டா காலி போல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஆக முதல் 2 வருஷம் லாஸ்ட் பெஞ்ச் அதே மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஓகே கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நிறைய போய் சொல்ல முடியாது, நான் வண்ணாரியம்மன் காலேஜ்லாம் படித்தேன், நிறைய பேர் உங்கள் அண்ணாக்க யாராவது படிச்சிருக்கலாம். ஸோ வந்துட்டு வண்ணாரியம்மன் ப்ரொஃபஸரே இருக்கார் சார் வந்து, நான் அந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் இப்போ தான் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கப்ப சார் வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் சார், இன்னும் டெக்ஸ்டைல் ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓகே. ஸோ சார் எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நான் போயும் சொல்லிட முடியாது. ஸோ இப்படி தான் நான் படித்தேன், ஜாலியாக தான் படித்தேன், எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாமல் தான் படித்தேன். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கல்வி என்பது தன் வாழ்க்கையோட இன்றியமையாத ஒரு விஷயம்னு என்றைக்காவது ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சது எப்போ அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடித்தாச்சு, வீட்டில் எதுவும் வந்து அப்பா அம்மா எல்லாம் ப்ரொஃபஸருங்கிறப்ப அடுத்து ஹையர் ஸ்டடீஸா பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறியா, ஏன்னா எல்லா காலேஜ்லையும் பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒரு விஷயம் இருக்கும் கரெக்டாக, அவங்க தான் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அங்கே அப்படியே மண்ணை தூவி எஸ்கேப் ஆகி பிளேஸே ஆகாமல், அப்பா பிளேஸ்மெண்ட் இல்லைப்பா இல்லைப்பான்னு சொல்லி தப்பிச்சு நம்ம வந்து ஒரு பிளானை போட்டுடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் சொல்கிறேன், அப்பா 1 வருஷம் என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் சென்னை போய் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. அப்போ நான் இருந்தப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அப்படின்னா அப்படிங்கிறாருங்கப்பா, ரேப் பண்ண போகிறேன். அப்பா தப்பாக புரிஞ்சுட்டாரு,